வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன் சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இந்த ஜோதிடத்தில் பலவிதமான கோணங்களில் பலவிதமான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த கைரேகை சாஸ்திரம்ன்றது ரொம்ப முக்கியமான இடம் பெற்றது. இந்த கைரேகை சாஸ்திரம் எண்கணிதத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. கைரேகை சாஸ்திரம்ன்றது வந்து நம்முடைய குணாசியங்களையும் நம்முடைய இன்னர் ஹார்ட், அதாவது உள்ளுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சிறப்பான பகுதி. அதே சமயத்தில் இந்த நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய நம்ம பிறந்த தேதியினுடைய அடிப்படையில் கணக்கிடக்கூடிய விஷயம் வந்து நம்முடைய அதிர்ஷ்ட பாவங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை சிறப்புகள் எப்படி இருக்கும், அமைப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு பயன்படுறது. இதை ரெண்டையும் இணைப்படுத்தி நம்ம பார்க்கும்போது பலவிதமான வெளிப்பாடுகள் நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டி கொடுக்குறதுக்கும், நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றிகளை பன்மடங்காக உயர்த்தி கொள்கிறதுக்கும், அழகான சீரான வாழ்க்கையை வாழறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த கிரஃபாலஜின்னு சொல்லக்கூடிய எண்கணிதம், அந்த எழுத்தனுடைய சாஸ்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிரஃபாலஜின்னு சொன்னால் கிராஃப் ஆலஜின்னு பேர், அதாவது அனாலஜி ஆஃப் கிராஃபிக் ஆர்ட்னு சொல்லு. அதாவது கிராஃபிக்னு சொன்னால் எழுதுறது. இது வந்து ஒரு பேப்பரில் நம்ம மின்காலத்தில் பென்சிலில் எழுதுவோம். அந்த பென்சிலுக்கு பயன்படுத்தக்கூடிய லெட்டுன்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து கிராஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளில் ஏற்பட்டது. அந்த கிராஃபைட்டுன்ற வார்த்தையில் தான் அதுக்கு கிராஃபாலஜின்னு பேர் வந்தது. எழுதுகோலுக்கு அந்த கிராஃபாலஜின்னு பேர் வந்தது. அந்த கிராஃபாலஜி பிரகாரத்துக்கு நம்ம பார்க்கும்போது ஒருத்தருடைய எழுத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது, அவருடைய எழுத்தினுடைய வடிவங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய உயரங்கள் எப்படி இருக்குது, தாழ்வுகள் எப்படி இருக்குது, அவர் எழுதும்போது சீராக எழுதுகிறாரா, உயர்ந்து நோக்கி எழுதுகிறாரா, கீழ் நோக்கி எழுதுகிறாரான்னு பார்த்தோம்னா பலவிதமான விஷயங்களை அதை வெளிப்படுத்திடும். முதல்ல வந்து பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அடிப்படையில் என்னன்னாக்கா, ஒருவர் எழுதும்போது ஒரு கடிதம் எழுதுகிறாரு அல்லது ஒரு அப்ளிகேஷன் எழுதுகிறாருன்னா அவருடைய அந்த எழுத்தானது இந்த பக்கம் கீழே ஆரம்பித்து வலது பக்கம் போகும்போது உயரமாக இருந்ததுன்னா ஆப்டிமிஸ்ட்னு பேர், ரொம்ப அதிகமான நம்பிக்கையுடையவர்கள், தன்னம்பிக்கையுடையவர்கள். அதே மாதிரி கீழ் நோக்கி போனோமானாக்கா அதுக்கு ஸ்பெசிமிஸ்ட்னு பேர், அதாவது நம்பிக்கை இழந்தவர்கள், தன்னம்பிக்கை குறைவானவர்கள், நிறைய பயம் பீதி சிந்தைகள் உடையவர்கள். சமநிலையில் இருந்தால் அவங்கள வந்து நியூட்ரல்னு சொல்லுவோம். அந்த நியூட்ரல்னு சொல்கிறது அதிகமான எமோஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, சீராகவும் சிறப்பாகவும் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு கலையை பெற்றிருப்பாங்க, எதுக்கும் பதட்டப்படாமல் அது எல்லாத்தையுமே திறமையாக சாதிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க. இது வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய சில வெளியீடுகள். அடுத்தபடி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னாக்கா அந்த எழுத்தினுடைய வடிவங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அந்த எழுத்தில் வடிவங்கள் பலவிதமான வடிவங்கள் இருக்குது. முதல்ல வந்து இந்த ரவுண்டுன்னு சொல்லுவோம், ரவுண்ட் ஷேப்புடைய லெட்டர்ஸ் சொல்லுவோம். இது ஃபான்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டரில் கூட இப்போ நிறைய வந்து லாங்குவேஜஸ்லாம் வந்திருக்கு. அந்த ஃபான்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபான்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபான்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபான்ட்டுன்றது எழுத்தினுடைய தன்மை, அதனுடைய வடிவம், அதுதான் சொல்கிறது ஃபான்ட்ஸு. அந்த ஃபான்ட் பிரகாரத்துக்கு நம்முடைய எழுத்தினுடைய அளவு எப்படி இருக்குது, அந்த அளவை எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் எப்படிப்பட்ட கோணல் மாணல் இருக்குது அல்லது உயர்வு தாழ்வுகள் இருக்குது, அகலமாக எழுதுறோமா உயரமாக எழுதுறோமா, இதெல்லாம் பலவிதமான வெளிப்பாடுகளை கொடுக்கும். எல்லாத்துக்கு மேலே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மூணு விஷயங்கள் தான். அந்த வடிவம் வந்து ஓவல் ஷேப்பாக இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து ஜூபிடேரியன்னு பேர். ஜூபிடேரியன்னு சொன்னால் சிறந்த சிந்தனையாளர்கள், நல்ல ஆன்மீக குணமுடையவர்கள், தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், சீராகவும் சிறப்பாகவும் வாழ்க்கையை வாழ்பவர்கள்ன்றது அது நிர்ணயம் பண்ணுறது. நல்ல ரவுண்ட் ஷேப்பாக இருந்ததுன்னா, அதாவது முழுமையான ஒரு வட்ட வடிவமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கலை நிறையும் நிறைய இருக்கும், நல்ல சிந்தனா சக்திகள் இருக்கும், நிறைய கற்பனை திரைகள் இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த கவிஞர்களாக இருக்கிறதுக்கும், எழுத்து துறையில் நல்ல முன்னேற செல்வர்களாக இருக்கிறதுக்கும், நடிப்பு துறையில் சிறந்த ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கட்டும், நல்ல கதாசிரியர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறதுக்கும் அவங்களுக்கான அந்த படைப்பை அந்த ரவுண்ட் ஷேப்னு சொல்லக்கூடிய வட்ட வடிவமான எழுத்து வடிவம் கொடுக்குறதுன்றதை நம்ம வெளிப்பாடாக காண முடியும். சில பேருடைய எழுத்து வந்து சதுரமாக இருக்கும், குறிப்பாக மேல் பகுதியில் சதுரமும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் குறுகியும் இருக்கும். இதுக்கு வந்து மெர்க்கூரியன் டைப்னு சொல்லுவோம். இந்த மெர்க்கூரியன்னு சொன்னால் புதன் அமைப்புடைய எழுத்து வடிவங்கள்னு பேர். இது அதிகமாக வந்து சைனாவிலையும் ஜப்பான்லேயும் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப பெரிய உழைப்பாளிகளாக இருக்காங்க, வியாபாரத்தில் ரொம்ப பெரிய வெற்றியாளர்களாக இருக்காங்க. இந்த சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே சதுரங்களில் தான் இருக்கும். அந்த சதுரத்தில் கொஞ்சம் கோடுகள், பொம்மை விசித்திரமான பொம்மைகள்லாம் இருக்கும். இது வந்து அவங்களுடைய அடிப்படை மனோபாவத்தை காண்பிக்கிறது. எழுத்து உருவாகும் போதே அந்த ஓல்டு கல்ச்சர், அந்த எத்தினியன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படை அவங்களுடைய வரலாற்றில் பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கல்ச்சரில் அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் மைண்ட்னு சொல்லுவாங்க, நிறைய உழைக்கிறதுக்கும் நிறைய வியாபாரத்தை பண்ணுறதுக்கும் அதிகமாக பொருள் ஈட்டுறதுக்கும் தன்மையுடையவர்கள்.
இது மங்கோலியா காலத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு எழுத்து வடிவம் இது. அந்த மங்கோலியன்ஸ் வந்து உலகம் மொத்தம் ஆட்சி பண்ணவங்க அந்த காலத்திலேயே, 6th century BC அவங்களுடைய வளர்ச்சி ஏராளமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டுகள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த சைனீஸ் அண்ட் ஜப்பனீஸ்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய லாங்குவேஜில் வந்து நிறைய அந்த சதுர வடிவம் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி உலக அரங்கில் அவங்க ரெண்டு பேரும் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார வசதி பெற்றிருக்காங்க. ஜப்பான் வந்து அமெரிக்காவினால் வளர்ந்த நாடானாலும் இன்றைக்கி ஜப்பானை அணுகி தான் வந்து அமெரிக்கனுடைய எக்கானமியே டெவலப் ஆகணும், அவங்களுடைய வர்த்தகமே டெவலப் ஆன அளவுக்கு இவங்க உயர்ந்திருக்காங்க. சீனா ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருந்தாலும் அவங்க நல்ல முன்னேற்றத்தை ரொம்ப குறுகிய காலத்தில் அடைஞ்சதுக்கு காரணம் இந்த சதுர வடிவமான எழுத்து அமைப்பு தான். அந்த சதுர வடிவமான எழுத்து அமைப்பு நம்முடைய இப்போ எழுத்துக்களில் இருந்துன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு வியாபாரத்தை பண்ணுறதுக்கு அது அனுமதி கொடுக்குறதுன்னு அர்த்தம், வியாபாரம் பண்ணுற திறமையை கொடுக்குறதுன்னு அர்த்தம், வியாபாரத்தில் நல்ல வெற்றிகள் உண்டுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம அடிப்படையாக கொண்டு கூட சில முடிவுகளை எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த வட்ட வடிவமான இந்த முட்டை வடிவமான ஒரு வடிவம் உண்டு, முட்டை மாதிரி இருக்கும் அந்த வடிவம், அது வந்து படுத்த மாதிரி இருக்கும், நின்ற மாதிரி இருக்கும். இந்த படுத்த மாதிரி இருக்கக்கூடிய முட்டை வடிவம் உள்ள எழுத்தாளர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சாதுரியசாலிகளாக, குறிப்பிட்ட பெரிய ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு திறமைசாலிகளாக இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பெயர் புகழ் கீர்த்தியோடு வாழ்வாங்க. வாழ்நாள் முழுவதுமே அவங்க தங்களுக்கும் தன்னை சூழ்ந்தவர்களுக்கும் மிக நல்ல அனுகூலங்களை பண்ணி மிகப்பெரிய வாழ்க்கை எழுந்து நல்ல பயனுள்ள வாழ்க்கையை அமைச்சு அவங்க பெருமை கொள்வாங்கன்றதுக்கு உறுதிப்பாடாக சொல்லலாம். நீள் வடிவில் அதாவது நின்ற மாதிரி இருக்கக்கூடிய முட்டை வடிவமான எழுத்துக்களுடையவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லையில்லா சந்தோஷமும் குதூகலமும் ஆனந்தமும் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே தாய் தந்தை வழியில் நிறைய சொத்துக்கள் சுகங்கள்லாம் பெற்றுத்தரும். அவருடைய காலகட்டத்திலே அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அதுக்குள்ளே அவங்களுடைய பிள்ளைகள் தலையெடுத்து அவங்கள வந்து தாய் தந்தைகளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்ப வசதியாக வச்சுருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த நின்று இருக்கக்கூடிய நீள் வடிவமான அந்த முட்டை வடிவமான எழுத்துக்களுடையவர்களுக்கு அதிர்ஷ்டசாலிகள்னு பேர். உழைப்பே இல்லாமல் வாழ்நாள் பூரா பெரிய ஒரு செல்வந்தராகவும் நல்ல வசதி வாய்ப்பு படுத்தவராகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் வாழறதுக்கு அவங்களுக்கு அந்த அடிப்படை ஆதாரம் உண்டுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு இது நேர் எதிராக இரண்டும் இல்லாமல் படுத்த நிலையும் இல்லாமல் நின்ற நிலையும் இல்லாமல் கொஞ்சம் சாய்ந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு எப்போவுமே நிறைய உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து தந்தை நிறைய கடன் வச்சுட்டு போயிருப்பார், அந்த கடன்லாம் தீர்க்கிறதுக்கு இவங்க உழைப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு இவங்க உழைப்பாங்க, அப்புறம் பையங்களுக்கும் சொத்து வச்சுட்டு போவாங்க. இப்போ வாழ்நாள் புறா உழைப்பாளிகளாக இருப்பாங்க, நேர் எதிரான அர்த்தம் உண்டு. இப்படி பலவிதமான வெளிப்பாடுகள் காட்டக்கூடிய அருமையான சாஸ்திரம் தான் ஜோதிடம், ஜோதிடம் சார்ந்த துறைகள். இதை மக்கள் வந்து சரியான சிந்தனையோடு பயன்படுத்திட்டால் மேலும் நல்ல சிறப்புகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.